உங்கள் பில்டிங்லேயும் இந்த மாதிரி ஃபில்லர்ஸில் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காங்கிரீட் இஸ் குட் இன் கம்ப்ரஷன் அண்ட் வீக் இன் டென்ஷன். அதனால் டென்ஷன் சோனில் இருக்க காங்கிரீட் பாட்டை இந்த மாதிரி ஃபில்லர் மெட்டீரியலை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஈஸியாக அப்படியே மாதிரி சொல்லட்டுமா, தொட்டாங்குச்சியை தலைகளாக போட்டு அது மேலே நின்னால் உடையவே உடையாது. சேம் பிரின்சிபல் தான் இங்கும். மேக்ஸிமம் நம்ம மேங்களூர் டேக் கிளே பாட்ஸை தான் ஃபில்லர் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சைட்டில் இந்த கிளே பாட்டோட டயல் 11 inches, ஹைட் 4 inches, ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் 7 inches, மேக்ஸிமம் க்ளோசஸ்ட் ஸ்பேசிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபில்லர் ஸ்லாப்ல கொடுக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டிப்பாக டபுள் மேட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்லாப் ரொம்பவும் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் எக்கனாமிக்கல். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பில்டிங்கில் கூலிங் எஃபெக்ட்டும் ஆஸ்தட்டிக்கபிளும் கொடுக்கும். இந்த ஃபில்லர் ஸ்லாபை டெரஸ் ஃப்ளோரில் யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா சப்போஸ் லீக்கேஜ் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். உங்கள் பில்டிங்கில் சப்போஸ் லைவோட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்லாபை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் கூட ரீபர் காண்டாக்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா கரோட ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டீரியலோட வாட்டர் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த வீடியோவில் யாரும் சொல்லாத சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனால் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.